எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ வேதா இன்னைக்கு நம்ம வீண் பீச்சு பேசுகிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நகைச்சுவையாக ஒரு குட்டி கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க கதையை பார்க்கலாம் பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல் உடைப்படுவதும் நாவாலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஒருத்தரை பல்லக்கில் ஏற்றிக்கிட்டு மற்றவங்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம் அவர் மீது நமக்கு ஒரு மரியாதை உண்டாகுதுன்னு அர்த்தம் இதே இது சிலர் பேசும்போது இவங்க பல்ல உடைச்சா என்ன அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் அவங்கள அந்த அளவுக்கு கீழறக்கி காட்டுது இந்த மாதிரி பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பதிகம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம்னா அது சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் இதை இப்போ சொல்றது அவசியம்தானா இப்படி பல கேள்விகளை கேட்டுட்டு அப்புறம்தான் சொல்ல ஆரம்பிக்கணும் இல்லைன்னா இந்த திறையில் வர மாதிரி தான் பிரச்சனைகள் வரும் வாங்க இப்போ கதையை தெரிஞ்சிக்கலாம் ஒரு கணவன் மனைவியும் திருமணமான புதுதில்ல வேலை இல்லாத நேரத்தில் மீன் பேச்சு பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ கணவன் சொல்கிறாரு நாளையிலிருந்து நான் தினமும் பால் குடிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மனைவி அப்படியா ரொம்ப நல்லது அப்படின்னா ஒரு பசு மாடு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கணவர் இப்போ மாடாக நேர்த்தே பார்த்து வச்சுட்டேன் நாளைக்கு போய் வாங்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனைவி அப்படின்னா ரெண்டு பித்தளை செம்பு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பித்தளை செம்பு ரெண்டாக எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு கணவர் ஒன்று பால் கறக்கிறதுக்கு என்னொன்று பால் கறந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க உடனே கணவர் நான் காசு போட்டு வாங்கி பால் கறந்து அதை வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துன்னு பண்ணுமா அது இதுக்காக அப்படின்னு கேட்குறாரு உடனே மனைவி சொல்கிறாங்க என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் அப்படின்னா நீயும் அங்கேயே போயிரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகள் பேச பேச முற்றி அப்புறம் தடியால் அடித்து அப்படி பிரச்சனைகள் பெருசாகி அவங்க மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க இப்படியே கொஞ்ச நாள் ஆகிடுது அதை பார்த்துட்டே இருந்தால் அந்த மனைவியோட சகோதரன் நினைக்கிறாரு இதை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தானை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அதான் உங்கள் வீட்டில் உள்ள பசுமாடு வந்து எங்கள் வீட்டை வைக்கோலை மெஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு உடனே இந்த அத்தாங்காரர் சொல்கிறாரு ஐயோ நான் பசுமாடும் வாங்கலை பாலும் கறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக குடும்பம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவும் கவனமாக பேசணும் அன்பாக பேசணும் அப்படின்ற கதையை கருத்தை இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்